Hey guys, welcome back to my channel. In this video, Gizmo is what we use So, generally, footage. In the footage, hand and body and then back. So, three kinds of splines. So, Okay, so you control G apin kuduthinaave enna aidum appadina ungalku automatically adu group node ah enable aidum okay va so ipa inda node graph irukla idu vandha enna panikonga split horizontally split panikonga so inge vandha enna panikonga appadina ungalku vandu andha group 1 idu vandu pathinga appadina idoda inda group irukku pathinga idoda description dhaan adu full ah details ave irukum ungalku ipo nam inge pandromla idu dhaan idhula vandu pathinga appadina 1 2 3 appdin irukum idhula ellame so idhula vandu namba இந்த 2 இருக்கு பாத்தீங்களா இந்த இன்புட் 2 சோ இது வந்து என்ன நாம வச்சிருக்கோம் அப்படினா இது வந்து நம்ம red and green and blue வச்சிருக்கோம் சோ இப்ப என்ன பண்ண போறோம் இத ரீநேம் பண்ண போறேன் இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா red அப்படின வச்சுக்கறேன் sorry red னு வச்சுக்கறேன் இத வந்து நான் அதே மாதிரி என்ன பண்றேன் அப்படினா green னு வச்சுக்கறேன் அதே மாதிரி இங்க வந்துட்டு நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படினா blue okay so appo inga vandha enna aichu rgb so indha mari ipo na create panniten so appo ungalku therinjirum rgb nu solittu so appo inga ipo unna easy ah irukum okay so appo na just group node click pannona enak paathina indha mari label da irukum so idha enna pannanum appadina inga just right click pannave podum ungalku andha manage user nu option irukum idha idu edukaga appadina idha first ungalku group node click pannona ungalku enna enna options la inga venum ungalku edhala adjust panna poringa appadina dhaan kekkudhu so idhula add la poite vandha paathina ellame irukum adhe mari pick la poninga appadina நீங்க இங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேவா சோ இப்ப நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபையர் யூஸ் பண்றேன் சோ இப்ப நான் இங்க வந்து என்ன பாத்தீங்க அப்படினா மெர்ஜ் அப்படிங்கறத டிஃபால்ட்டா ஓவர் வச்சுக்கறேன் சோ இப்ப நான் இங்க போயிட்டு நான் இங்க மெர்ஜ் கிளிக் பண்ணிட்டு ஆபரேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அத நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படினா இப்ப இங்க வந்துருச்சு பாத்தீங்களா எனக்கு புரியுதா சோ இத தான் வந்து என்னோட மெர்ஜர் ஆபரேஷன்ஸ் வந்துச்சு சோ இப்ப நான் வந்து குரூப் டபுள் பண்ணேன் அப்படினா எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் வரும் ஓகேவா ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மேனேஜர்ஸை நம்ம போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ என்னென்ன விஷயம்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து உங்களால் இந்த குரூப் நோட்டில் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எது எந்த விஷயத்த நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல இல்லை நான் வந்துட்டு நான் ஷஃபில் நான் இது பண்ண போகிறேன் ஷஃபில் ஒவ்வொரு ஷஃபில் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நான் ஒவ்வொருமா நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் பர்ஃபெக்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ட் தென் பார்த்தீங்க அப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் நோடு அப்படின்னு இருக்கும் ஓகே ஸோ இந்த நோட்டில் போயிட்டு இங்கே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்போர்ட் ஆஸ் கிஸ்போன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களோட எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இப்போது சி ப்ரோக்ராமில் போயிட்டு யூசர்ஸில் போனீங்க அப்படின்னா டாட் நியூக் அப்படின்ட்டு இருக்கும் ஒன்று சாரி ஜான்சனில் போனீங்க அப்படின்னா டாட் நியூக் இதில் போயிட்டு நீங்கள் இதில் சேவ் பண்ணிங்க யூசர்ஸ் தான் மோஸ்ட்லி சேவ் பண்ணணும் மற்றத்தில் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அதை பர்ஃபெக்டாக எடுக்க முடியாது மறுபடியும் ஓகே ஸோ மோஸ்ட்லி யூசர் இந்த லொக்கேஷனில் உங்களை பர்ஃபெக்டாக சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நியூக்கை வந்து பர்ஃபெக்டாக எடுக்க முடியும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குரூப்னு வச்சுருக்கேன் அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு நான் ஒரு நேம் தரேன் என்ன நேம் அப்படின்னா ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் வந்து ஜான்சன் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே
ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு அங்கே சேவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போ திருப்பி எனக்கு அந்த மாதிரி ஒரு நோடு வேணும் பண்ணுறேன், ரெடி பண்ணுறேன் இதனோட. ஓகே, இப்போ எனக்கு திருப்பியும் நான் வந்து ஷஃபில் ஸ்பிட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் உடனே க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்போ எக்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கமாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து டிஃபால்ட் டிசிஎல்லே இருக்கட்டும். இதில் வந்து நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்க அப்படிங்கிறத பார்த்து ஜஸ்ட் நான் இப்போ ஜான்சன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான அந்த நோடு வந்துடும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது தான் நான் க்ரியேட் பண்ண இப்போ கிஸ்மோஸ். இப்போ நான் வந்துட்டு இதை எப்படி ஈஸியாக பண்ண முடியும்? ஸோ ரெட்டுக்கு ரெட்டு, ப்ளூ அண்ட் க்ரீன். ஸோ எனக்கு ஈஸியாக எனக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச கிஸ்மோஸை வந்து நீங்கள் ஆல்ரெடியாக க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து கிஸ்மோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிஸ்மோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு நியூ ஃபவுண்ட்ரி நிறைய கிஸ்மோஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கிஸ்மோஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயம் யூஸ் பண்ணுவீங்க நியூக்கில். ஸோ உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பேசிஸாக உங்களுக்கு ஓனாக வந்து நீங்கள் இது மாதிரி நிறைய டிசைன் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்குன்னு. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் என்னோட சேனல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சீ யூ நெக்ஸ்ட் வீக். பை பை.